ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இந்தியாவில் ஏற்படும் பொருளாதார பிரச்சினைகள். ரஷ்ய நாட்டிற்கும் உக்ரைன் நாட்டிற்கும் நடைபெறும் போர் காரணமாக இந்தியாவில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் நாட்டில் இருந்து இந்தியா சூரியகாந்தி எண்ணெய், இரும்பு தாதுக்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கெமிக்கல் பொருட்களை இறக்குமதி செய்கின்றது. உலக அளவில் சூரியகாந்தி எண்ணெயும் கோதுமையும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யும் நாடாக யுக்ரைன் உள்ளது. இரு நாடுகளில் நடைபெறும் போர் பதட்டம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இந்தியாவில் 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதால் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயராமல் உள்ளது. 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. பங்கு சந்தை சரிவு காரணமாகவும் தங்கம் விலை திடீரென உயர்ந்தும் திடீரென குறைந்தும் வருகின்றது. இன்று சவரனுக்கு 1200 ரூபாய் வரை குறைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சவரனுக்கு 1200 ரூபாய் வரை அதிகரித்து விற்பனையானது. போர் பதட்டம் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை கணிசமான அளவு உயர அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளது. போர் பதட்டம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர அதிக அளவு வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சாதாரணமான பொதுமக்கள் முதல் அனைத்து தரப்பட்ட மக்களும் பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது.